let the world hear his voice. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒன்று நாளாகமம் 29:12. இயற்பியல் அறிஞர் ரிச்சர்ட் ஃபெயின்மென் நோபல் பரிசு பெற்ற பின்பு தான் படித்த உயர்நிலை பள்ளிக்கு சென்றார். தான் அங்கு படித்தபோது பெற்ற மதிப்பெண்களை பார்க்க ஆசைப்பட்டார். எனவே பள்ளிக்கூடத்தின் பதிவேடுகளை வாங்கி தன்னுடைய மதிப்பெண்களை பார்த்தார். அவருடைய மதிப்பெண்கள் உயர்ந்ததாக இருக்கவில்லை. பள்ளி படிப்பின் போது அவர் சராசரி மதிப்பெண்களை விட மிகவும் குறைவாகவே பெற்றிருந்தார். அவருடைய ஐக்கியூ மதிப்பு வெறும் 124 இருந்தது. இதை பார்த்த ஃபெயின்மென் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர், ஐக்கியூ வெறும் 124 கொண்ட சராசரி மாணவன் நோபல் பரிசு வாங்குவது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஏனெனில் நாம் எல்லாரும் உயர் ஐக்கியூ மதிப்பு கொண்டவர்களால்தான் நோபல் பரிசெல்லாம் வாங்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அனைவரும் நாம் சாதாரணமானவர்கள். சராசரி புத்தி கூர்மைதான் நமக்கு இருக்கிறது. ஆகவே நம்மால் எதையும் சாதிக்க முடியாது என்றுதான் நினைக்கிறோம். அதிக ஞானமும் புத்தி கூர்மையும் உள்ளவர்களால் தான் சாதிக்க முடியும், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும். தேவன் யாரையும் உயர்த்த முடியும். தேவன் மோசேயை அழைத்து, வா, நான் உன்னை எகிப்துக்கு பார்வோனிடத்தில் அனுப்புவேன். நீ போய் இஸ்ரவேலரை மீட்டு அவர்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்ய வேண்டும் என்றார். ஆனால் மோசேயோ, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். ஆனால் மோசேயை அர்ப்பணித்து வந்தபோது தேவன் அவரை பயன்படுத்தி அவருடைய இயலாமைகளை எல்லாம் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டார். அதே போல தேவன் எரேமியாவை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னபோது அவர், நான் சிறு பிள்ளை என்றார். ஆனால் தேவன் அவரை பார்த்து, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் ராஜ்யங்களின் மேல் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன் என்றார். அதே போல தீர்க்கதரிசியாகிய எரேமியா யாருக்கும் பயப்படாமல் தேவன் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இயலாமைகளை வைத்து நம்மை மட்டுப்படுத்த முடியாது. தேவன் பல கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து பயன்படுத்தினால் நாமும் சாதனையாளர்கள்தான். God bless you. Have a good day.